எல்லாரும் ஆக்சுவலா ஈரோடு தான் போய் நம்ம எப்பயுமே எடுப்போம். ஏன் இந்த டைம் அங்க போவோம் இங்க வந்திருக்கோம்? துணி நல்லா இருக்கு, துணி நல்லா இருக்கு, கம்மியா இருக்கு ரேட்டு, துணி நல்லா இருக்கு ரேட்டு கம்மியா இருக்கு, அதனாலதான் ரெண்டாவது ரெண்டு இங்க வந்திருக்கீங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு இது பரவாயில்ல, நம்ம பட்ஜெட்டுக்கு இதுதான் பரவாயில்ல. நாமக்கல் மாவட்டம் திருச்சிக்கோட்டம் குமரபாளையம் தாலுகா பள்ளிப்பாளையத்தில் நான் உங்கள் பாஸ்போர்ட் மகாத்மா கார்த்தி விவிவி மோஸ்ட். இனி நம்ம பள்ளிப்பாளையத்தில் ஜீவா செட்ல இருக்க ஜிவி மஹால் தான் வந்திருக்கும். ஆக்சுவலா இங்க தீபாவளிக்கு துணி எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள யோசிச்சிருக்கோம். ஆனா இங்க கூட்டம் கூட்டமா போய் துணி எடுத்திருக்காங்க, என்ன கலது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஜாலியா போய் பார்த்தோம். இங்க 200 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. சரி என்னடா அது 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே, குவாலிட்டியா இருக்குமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்டே போய் கேட்டு டைரக்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குழந்தைங்களுக்கு 10 இயர்ஸ் வரையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லா இருக்கு, அதிகமா இருக்கு. பேபிஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு பெஸ்ட் ஆஃபரா இருக்கு, பெஸ்ட் ஆஃபரா இருக்கு. இதுவே வந்து அவங்க என்னென்ன எடுத்திருக்கீங்க போய் காட்டுங்க. வெஸ்டர்ன் டைப் எடுத்திருக்கோம். இதெல்லாம் எத்தனை வயசு குழந்தைங்களுக்கு எடுத்திருக்கீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் பேபிக்கு, அதே மாதிரி ஒரு 5 இயர் பேபிக்கு எடுத்திருக்கோம். அந்த கேர்ள்ஸ் கேலம் வெஸ்டர்ன் டைப் மாதிரி எடுத்திருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்க ஒரு ஷோரூம்ல ஒரு பெரிய கடையில வாங்க என்ன ரேட் வரும்னு நினைக்கிறீங்க? 800-700 அந்த ரேஞ்ச், 700 அதிகபட்சம், 500க்கு மேல வரும். அது ஓரளவுக்கு ஓகே தான். ஆ ஓகே பரவாயில்லை. நான் எடுத்த துணி பிடிச்சிருக்கா? ஆ இப்போ 1 இயரா அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்கு. ஒண்ணு குவாலிட்டி போன வருஷம் எடுத்தே யூஸ் பண்றீங்க? யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த நம்பிக்கையில தான் அடுத்து. ஆமா ஆமா. தீபாவளிக்கு 20 நாள் இருக்க சூழ்நிலை, எப்பயும் வந்து விரித்தனமாக ட்ரெஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அதில் அவங்க டிஷர்ட்டு லோயர் குழந்தைங்களுக்கு குறிப்பாக வேற லெவலில் செம்மையான ப்ரீமியம் லுக்கில் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களே தேடி எடுத்துருந்தாங்க. எங்கள் குட்டிஸ் எங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? ஆக்சுவலாக குட்டீஸ்லாம் நிறையா வந்து வேற லெவலில் ட்ரெஸ் எல்லாம் தேடி அவங்களா செலக்ட் பண்ணி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்ருக்காங்க. பார்க்கலாம் அங்கே பாருங்க, விரித்தனமாக செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க ட்ரெஸ்ஸை. அவங்ககிட்ட எப்படி இருக்கும்? ஹாய் பாப்பா. பாப்பா ட்ரெஸ்லாம் எப்படி, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? எத்தனை ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க? ரெண்டு. இங்க காட்டுங்க பார்க்கலாம். வேற லெவல்ல இருக்கு எல்லாம் கலர் எல்லாம் பாருங்க. பாப்பா வந்து ட்ரெஸ் எடுத்திருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு. என்ன ட்ரெஸ்ல எடுத்திருக்கீங்க? தான் எல்லாம் தேடி தேடி நல்லா சூப்பரா பிடிச்சிருக்கீங்க. எல்லாமே பயங்கரமா இருக்கு. அப்படியே ஒவ்வொன்றும் எடுங்க, அப்படியே வச்சு காமிங்க. 200க்கு எந்த அளவுக்கு ஒர்த்தா எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே சூப்பர் ஓடுதா. அடுத்தது ஓகே 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 சூப்பர் ஓடுதா. எல்லாமே வேற லெவலில் இருக்க மாட்டேங்குது. தம்பி இப்போ நீங்கள் இதே வந்து ஒரு ஒரு பெரிய ஷோரூமில் எடுத்தால் எந்த ரேட் வரீங்க நினைக்கிறீங்க? இதில் கண்டிப்பாக 500க்கு மேலே தான் போகும். 500 கூட கண்டிப்பாக வரும். சீரியஸாக பரவாயில்லையா இருக்கு. பாப்பா வேற லெவலில் ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்காங்க, ரெட் கலர் ஒன்று, ஒயிட் கலர்,
நூறு ஒயிட் எடுத்துருக்காங்க. சூப்பராக மேக்ஸிமம் பப்ளிஸ் 200 தான் சொல்கிறாங்க. அதிக அதுவும் கம்மியாக தான் இருக்கு, கம்மியாக தான் குவாலிட்டியும் பெட்டர் நல்லா வெளியில் பார்க்கும்போது பரவாயில்ல தான். பரவாயில்ல தான். சூப்பர் பாப்பா. அடுத்து என்ன எடுத்துருக்கீங்க? கட்டுக்குடி செல்லு வரும். உங்க பேர் என்ன? ஃபேஸ்புக்ல வரும். மாமா சாக்லேட் வாங்கி தரேன். உங்க பேர் என்ன? பேசுங்க. மிட்டாய் வாங்கி தராங்களா? பேசுங்க பாப்பா. இது எல்லாமே பிடிச்சிருக்கீங்களா உங்களுக்கு? இன்னும் எத்தனை ட்ரெஸ் எடுக்க போறீங்க? அவ்வளவுதானா? சரி ஓகே ஓகே. பாப்பா வந்து மூணு ட்ரெஸ் எடுத்துறாங்க. பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எடுக்க வந்தோம், குழந்தைங்களுக்கு அப்போ வீட்டில் எடுக்க வந்தோம். பார்த்ததுல அது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால நாங்களே இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோம். இங்கே வந்து எந்த துணி அதிகமாக இருக்கு? குழந்தைங்களுக்கு இருக்கா, பெரியவங்களுக்கு இருக்கா? 2 இயர்ஸ் குழந்தைக்கு வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கு. ஈவன் ஒரு 30-35 இயர்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. எல்லா கலெக்ஷனும் இருக்கு. புதுசாக வந்திருக்கிற மாடல் எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு 2 துணி தான் எடுக்க வந்தோம். பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்கிறதுனால நாங்களும் வந்து எங்கள் வீட்டில் எனக்கு எல்லாமே எடுத்துருக்குறோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ ரேட்லாம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? ரேட்டு ஸ்டார்டிங் வந்து 199 அந்த ரேட்டில் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே புது புது மாடலில் இருக்கிற பிராண்டு பார்த்தீங்கன்னா அதே சேம் ரேட்டு தான் நடக்குது. ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அப்புறம் பார்க்க பார்க்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ அதனால எடுக்க போகிறோம். ஷோரூமுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு பெரிய கடைகளுக்கும் குவாலிட்டி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக சூட் ஆகும். தலைவரத்தில் இருக்கிறவங்க பாட்டி வணக்கம். பாட்டி எல்லாத்தையும் மறுபடியும் எல்லாரும் ஆக்சுவலாக ஈரோடு தான் போய் நம்ம எப்பயுமே எடுப்போம். ஏன் இந்த டைம் அங்கே போகாமல் இங்கே வந்திருக்கோம்? துணி நல்லா இருக்கு, துணி நல்லா இருக்கு, கம்மியாக இருக்கு ரேட்டுங்க. துணி நல்லா இருக்கு, ரேட்டும் கம்மியாக இருக்கு. அதனால தான் ரெண்டாவது ரெண்டு இங்கே வந்திருக்கீங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு இது பரவாயில்ல, நம்ம பட்ஜெட்டுக்கு இதுதான் பரவாயில்ல. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. சொல்லுவாங்க தெரிஞ்சு வெளியில். இது பரவாயில்ல, இது பட்ஜெட்டு நல்லா இருக்கு. அதனால வந்து இந்த மல்லிபாளைய மக்களுக்கு ஒரு நல்ல சரியான இடமா இருக்கும். இந்த 200 ஆஃபர் வர தீபாவளி வரைக்கும் மட்டும் தான் சொல்லிக்காங்க. இங்கே நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ரேட் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டு விடுங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. அன்டில் தான் உங்களுக்கு பாஸ் பண்ண மகாத்மா காந்தி வி மோஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.